இன்றைய நமது கீ சேனலில் நாம் பார்க்க இருப்பது கார் சக்கரங்களில் நைட்ரஜன் வாயு நிரப்புவது அவசியமானதா அவசியம் அல்லாததா என்பதை பற்றியது ஆகும் பெட்ரோல் பங்குகளில் வாகன சக்கரங்களுக்காக காற்று நிரப்பும் பகுதியில் சாதாரண வாயு மற்றும் நைட்ரஜன் வாயு என இருவேறு வாயுக்கள் வைக்கப்பட்டுள்ளதை நம்மில் பலரும் பார்த்திருப்போம் வாகன ஓட்டிகளில் பலரும் தங்கள் வாகன சக்கரங்களுக்காக சாதாரண வாயுவை நிரப்பிக்கொள்ள நைட்ரஜன் வாயுவை பற்றி அறிந்த ஒரு சிலரே அதனை தங்கள் வாகன சக்கரத்துக்கு ஏற்ற வாயுவாக தேர்வு செய்து நிரப்பிக்கொள்கிறார்கள் சரி சாதாரண வாயுக்கும் நைட்ரஜன் வாயுக்கும் அப்படி என்ன பெரு வேறுபாடு இருந்துவிடப் போகிறது எதற்காக சாதாரண வாயுவை எடு விடுத்து நைட்ரஜன் வாயுவை நிரப்ப வேண்டும் கோடை காலத்தில் கார் டயர் டியூபுக்குள் ஏற்றப்பட்டுள்ள காற்று வெப்பத்தால் விரிவடைவதனால் அதிகரிக்கும் அழுத்தம் காரணமாக வெடிப்பதும் அதனால் பெரிய விபத்துகளும் சில சமயங்களில் உயிர் சேதங்கள் ஏற்படும் ஏற்படுவதும் நாம் அறிந்ததே உதாரணத்திற்கு ஒவ்வொரு பத்து டிகிரி பாலன் வெப்பநிலை உயர்வுக்கும் இரண்டு சதவீதம் அளவுக்கு காற்றழுத்தில் வேறுபாடு ஏற்படும் அதாவது புள்ளி ஒன்பது பிஎஸ்ஐ அளவு காற்றழுத்தம் மாறுபடும் சாதாரண காற்றை விட நைட்ரஜன் வாயுவானது குளிர்ச்சித்தன்மை மிகுந்தது இதனால் வெளிப்புற வெப்பநிலை மற்றும் உராய்வு காரணமாக டயர்கள் சூடான போதிலும் நைட்ரஜன் வாயுவின் வெப்பநிலையில் அதிக மாற்றம் ஏற்படாது உட்புற டயர் பகுதிகளை குளிர்விக்கும் பணியை நைட்ரஜன் வாயுவானது செய்கிறது இதன் மூலம் வெளிப்புற வெப்பநிலை மாறுபடுவதா மாறுபடுவதாலும் கூட டயர்களினுள் பாதிப்பு ஏற்படுவது இல்லை இதனால் நைட்ரஜன் வாயு நிரப்பிய டயர்களில் காற்றழுத்தம் ஒரே சீராக இருப்பதால் டயர் வெடிப்புக்கு வாய்ப்பு குறைவாகிறது வல்லுநர்களும் இதைத்தான் உபயோகிக்க கூறுகிறார்கள் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள இருப்பவர்கள் முதலில் வாகனங்களில் டயர் பிரேக் ஆகியவற்றை சரிபார்த்து கொள்வது நல்லது டயர்களில் நிரம்பியிருக்கும் காற்றின் அளவானது முப்பத்தி இரண்டு பிஎஸ்ஐ இருக்கிறதா என சரிபார்த்து கொள்ளுங்கள் ஒருவேளை அதிகப்படியான லக்கேஜ்களை எடுத்து செல்வதாக இருந்தால் முப்பத்தி மூணு பிஎஸ்ஐ இருக்கும்படியாக வைத்துக்கொள்வது என்பது சிறந்தது டயர்களில் சாதாரண வாயுவை தவிர்த்து நைட்ரஜன் வாயு நிரப்பி செல்வது பாதுகாப்பானது மேலும் நைட்ரஜன் வாயுவை நிரப்பும்போது காற்றழுத்தம் சீராக பராமரிக்கப்படுவதால் மைலேஜ் சிறப்பாக இருக்கும் சாதாரண வாயுவை நிரப்பும்போது போது அதில் இருக்கும் ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் எனப்படும் வேதி மாற்றம் அடைந்து சில சமயங்களில் கார் சக்கரங்களின் ரிம் பகுதியில் துருப்பிடித்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆனால் நைட்ரஜன் வாயு நிரப்பும்போது ரிம் பகுதி அதிக பாதிப்புகளை சந்திக்காது இதுவும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் மேலும் காற்றழுத்தம் அடிக்கடி குறைவதால் டயர் தேயமானமும் அதிகரிக்கும் டயர்களை புதியதாக மாற்றுவது என்பது கார் பராமரிப்பில் மிகப்பெரிய செலவினங்களில் ஒன்று எனவே டயர் அதிக காலம் உழைப்பதற்கு தடையற்ற சீரான சீரான பயணத்துக்கும் நைட்ரஜன் வாயு நிரப்புவது என்பது சிறந்த தேர்வு நைட்ரஜன் வாயு நிரப்பதில் இருக்கும் ஒரே பாதகமான காரணமாக சொல்லப்படுவது இதற்கான கட்டணம்தான் சாதாரண வாயு என்பது எவ்வித கட்டணமும் இல்லாமல் பெட்ரோல் பங்குகளில் வழங்கப்படுகிறது ஆனால் சில பெட்ரோல் பங்குகள் மற்றும் வாயு நிரப்பும் பனிமனைகளில் நைட்ரஜன் வாயு நிரப்புவதற்கு ஒரு டயருக்கு இருபது ரூபாய் வரை கட்டணமாக தர வேண்டியுள்ளது ஆனால் பல பெட்ரோல் பங்குகளில் கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாமல் நைட்ரஜன் வாயு நிரப்பித் தரப்படுகிறது இது வாகனங்களில் பயணிக்கும் நம் ஒவ்வொருவரின் உயிர் மற்றும் பாதுகாப்பாடு பாதுகாப்போடு தொடர்புடையது என்பதை மனதில் கொண்டு வாகனங்களில் சக்கரங்களுக்கு நைட்ரஜன் வாய் நிரப்பது என்பது சிறந்த தேர்வாக இருக்கும் நைட்ரஜன் நிரப்புவதால் காற்றழுத்தம் அதிக வேறுபாடு இல்லாமல் சரியாக இருக்கும்போது பிரேக் சிஸ்டத்தின் செயல்பாடும் துல்லியமாக இருக்கும் காரை ஓட்டுபவர்கோ அமர்ந்து அமர்ந்திருப்பவர்களுக்கோ அதிக சலிப்பு இல்லாததாகவும் பயணம் அமையும் நம் ஒவ்வொருவரின் உயிரும் கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டியது பயணங்களின் போது நம்மை நேசிப்பவர்களுக்கும் நம்மோடு பயணிப்பவர்களுக்கும் பாதுகாப்பு குறித்தான அச்சங்கள் எழலாம் நீங்கள் தேர்வு செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் பாதுகாப்பிற்கானது என்னும் அவற்றின் மீதான அச்சம் தேவையற்றது பாதுகாப்பான பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள விரும்பினால் கோடையில் நைட்ரஜன் வாயு நிரப்பிய டயர்களையே தேர்வு செய்யுங்கள் என்கின்றனர் தொழில்நுட்பவியலாளர்கள் இதனை ஏற்று உங்கள் பாதுகாப்பை பலப்படுத்துங்கள் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி